இளையராஜாவோட பொண்ணு உயிரை மீட்டு கொடுத்திருக்கிற ரஹ்மானோட பையன், தளபதி படம் மூலமா வெளியாகிற உண்மை. அஜித்க்கும் விஜய்க்கும் ஆகாது அப்படின்னு ரெண்டு சைட் ஃபேன்ஸும், ரஜினிக்கும் கமலுக்கும் ஆகாது அப்படின்னு ரெண்டு சைட் ஃபேன்ஸும் அவங்களுக்குள்ள ரொம்ப கேவலமா மோதி மண்டையெல்லாம் உடைச்சுப்பாங்க. ஆனா விஜய்க்கு அஜித் பிரியாணி பண்ணி கொடுப்பாரு, கமல் வீட்டு மொட்டை மாடியில உட்காந்து ரஜினி ஜாலி அடிச்சு கிளம்புவார். ரசிகர்கள் அவங்களுக்குள்ளதான் பிரிச்சு மோதிக்கிறாங்களே தவிர அவங்களோட படம் பிச்சுக்கிட்டு ஓடும் அப்படின்றதுனால இவங்களும் இந்த மோதல்குள்ள பெருசா கண்டுக்கிறது இல்லை அப்படின்னு தான் சொல்லும். அஜித் கூட அடிக்கடி ஒருத்தர் உயர்த்தி பேசுறதுக்காக இன்னொருத்தர் அசிங்கப்படுத்தாதீங்க அப்படின்னு கிளாஸ் எல்லாம் எடுப்பார். ஆனா கமல் அண்ட் ரஜினி ரெண்டு பேருமே இந்த விஷயத்துல செம்ம தெளிவு. அவங்களோட ரசிகர்களுக்கு இடையில இருக்கிற மோதல தள்ளி நின்று வேடிக்கை பார்த்தபடியே அவங்கள இன்னைக்கு வரைக்கும் வளர்த்துட்டு இருக்காங்க. இந்த பிரிவு மோதல் எல்லாம் ஹீரோஸோட ரசிகர்கள் கிட்ட மட்டும் கிடையாது, இளையராஜாவோட ரசிகர்களுக்கும் ஏஆர் ரஹ்மானோட ரசிகர்களுக்கும் இடையில கூட மோதல்லாம் இருக்கு. ரெண்டு சைடுமே ஒருத்தர் ஒருத்தர் மூர்க்கமா திட்டிக்கிறது இருக்கு. ஆனா ரஹ்மானுக்கு ராஜா மேல இன்னைக்குமே ரொம்ப பெரிய மரியாதை இருக்கு, அதை ஓபனாவே வெளியும் படுத்திருக்காரு. ஆனா அதே சமயத்துல ராஜாவோட பையனும் ரஹ்மானோட பையனும் எவ்வளவு அன்யோன்யம் அப்படின்றத தளபதி விஜய் பட பாட்டு ஒன் மூலமா வெளியே தெரிஞ்சிருக்கு. சென்னையில செய்தியாளர்களை சந்திச்ச யுவன் சங்கர் ராஜா தன்னோட இசை கச்சேரி பத்தியும் யுவனோட சிஸ்டர் அண்ட் மியூசிக் டைரக்டரும் சிங்கருமான மறைந்த பவதாரணியோட குரல்ல ஏஐ மூலமா உருவாக்கப்பட்ட கோட் படத்தோட சின்ன சின்ன கண்கள் பாட்டை பத்தும் பேசியிருக்காரு. இத பத்தி பேசியிருக்கிற யுவன் இந்த சின்ன சின்ன கண்கள் பாட்டை பெங்களூர்ல தான் கம்போஸ் பண்ண, பாட்டோட டியூனை கேட்டதுமே நானும் வெங்கட் பிரபுவும் இந்த பாட்டை பவதாரணி பாடினா கண்டிப்பா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சோம். ஆனா அப்ப பவதாரணி ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருந்தாங்க. பவதாரணி குணமாய் திரும்பினதுமே அவங்கள பாட வைக்கலாம் அப்படின்னு நினைச்சிருந்தோம். ஆனா இப்படியான ஒரு சோகம் நடந்துருச்சு. அதுக்கப்புறமா இந்த பாட்டை எப்படி பண்ணலாம் அப்படின்னு குழப்பத்துல இருக்கிறப்போ ரஹ்மான் சார் லால் சலாம் படத்துல இறந்து போன பம்பா பாக்யா, ஷாவுல் அமித் இவங்களோட குரலை ஏஐ மூலமா மீட்டு உருவாக்கம் பண்ணியிருந்தார். சோ இதை பத்தி ரஹ்மான் சாரோட பையன் அமீன் கிட்ட கேட்டிருந்தேன், அவர் எனக்கு இதை பத்தி சொன்னார். அதுக்கப்புறமா ஏஐ டெக்னாலஜி பத்தி தெரிஞ்சுக்கிட்டு பவதாரணியோட வாய்ஸ்ல சின்ன சின்ன கண்கள் பாட்டை உருவாக்கணும். இந்த பாட்டை யுவன் லாங் டிரைவ் லைவ் கன்சர்ட்ல பாட போகிறோம். விஜய் சாரோட கோட் படத்தோட பாட்டுலயும் பேக்ரவுண்ட் ஸ்கோரும் நல்லாவே உருவாயிருக்கு. சோ இதோட மூணாவது பாட்டு சீக்கிரமா ரிலீஸ் ஆக போகுது, அதுக்கான ஃபைனல் கட் வொர்க் எல்லாம் நடந்துட்டே இருக்கு. சோ அந்த பாட்டு சீக்கிரமா ரிலீஸ் ஆனா யுவன் லாங் டிரைவ் லைவ் கன்சர்ட்ல அந்த பாட்டை பாடுவேன் அப்படின்னு பேசியிருக்காரு. இதுதான் ராஜா சார் பொண்ணு பவதாரணிக்கு அவரோட குரல் தான் உயிர். சோ அதை மீட்டு கொடுத்த மறுபடியும் உலகில உழவு விட்டு இருக்கிறது ரஹ்மான் பையன் அமீனோட உதவியாலதான் அப்படின்னு சிலர்க்கிறாங்க இசை பிரியர்கள். ஸ்கிரிப்ட் நல்லா